Hi friends, welcome to Tamil Stock Analyser, Stocks for Future. Friends, in this video, we will talk about a bonus stock. And the company has a bonus but record date is arrived. But இன்னைக்கு record date அறிவிச்சிருக்காங்க அந்த ஸ்டாக் என்னன்னு பார்க்கலாம் அது போனஸுக்காக வாங்கலாமா வேணாமான்றது பிரீஃபா சின்ன டீடைல்ஸ் பார்த்தலாம் இந்த ஸ்டாக்கை பத்தி அதுக்கு முன்னாடி சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல Telegram லிங்க் கொடுத்திருக்கேன் மறந்துடாம எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க அதுல ரெகுலரா மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெய்லி பேசிஸ்ல அப்புறம் நம்ம சேனலை எப்பவும் போல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க வாங்க फ्रेंड्स அந்த ஸ்டாக் என்னன்னு பார்த்துறலாம் அந்த ஸ்டாக்கோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா Whipple Organics இவங்க என்ன பண்றாங்கன்னா போனஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:4 அதாவது one new fully paid up equity share of 10 rupees each of every 4 fully paid equity shares of rupees 10 each அதாவது 4 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸா தரதா சொல்லிருக்காங்க அதோட ரெக்கார்ட் டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காங்க டேட் பார்த்தா தெரியும் 28th February அதோட ரெக்கார்ட் டேட் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா the directors of the company has fixed Saturday 9th April 2022 as a record date for the purpose of determining the eligibility of the shareholders for the entitlement of issue of bonus equity shares subject to the shareholders approval sought through postal banner அதாவது 9th April Saturday 8th Friday அது எக்ஸ்ட்ரா டா இருக்கும் நீங்க 8th க்கு முன்னாடி வாங்குனீங்கனா நீங்க இந்த போனஸ் ஷேர்ஸ்க்கு எலிஜிபிளா இருப்பீங்கன்னு சொல்ல வராங்க 9th April ரெக்கார்ட் டேட் அப்ப 8th April Friday 8th April உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டா இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க வாங்குனீங்கனா நீங்க போனஸ் ஷேர்ஸ்க்கு எலிஜிபிளா இருப்பீங்க இப்போ அந்த ஸ்டாக்க பத்தி ஒரு சின்ன டீடைல்ஸ் பார்த்தறலாம் Whipple Organics இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா BSE ல மட்டும் தான் லிஸ்ட் ஆயிருக்கு இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 202 கோடி இன்னைக்கு ட்ரேட் ஆகி முடிஞ்சது பாத்தீங்கன்னா 203 ரூபாய் 52 வீக் லோ பாத்தீங்கன்னா 137 ஹை பாத்தீங்கன்னா 245 ஸ்டாக்கோட PE பாத்தீங்கன்னா 31.4 புக் வேல்யூ 43.50 டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு டிவிடெண்ட் 0.44% ROC பாத்தீங்கன்னா 17.9 ROE பாத்தீங்கன்னா 18.8% ஒரு சின்ன கம்பெனிக்கு நல்ல ஒரு ROC ROE வச்சிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் அது இல்லாம ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயில இருக்கு அது இன்னும் எது ஸ்பிளிட் எது அறிவிக்கவே இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் ஹோல்டிங் நல்லா வச்சிருக்காங்க 65.1% வச்சிருக்காங்க டெப்ட் கம்மியா இருக்கு டெப்ட் இல்லதான் நான் 1 கீழ இருந்தா அது நெக்லிஜிபிள் தான் சொல்லலாம் 0.61 இருக்கு earning per share பாத்தீங்கன்னா 6.66 பைசால இருக்கு PE ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.63 இது 1 க்கு கீழ இருக்கு சோ ஸ்டாக் இப்ப அண்டர் வேல்யூல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் இண்டஸ்ட்ரி PE பாத்தீங்கன்னா 20 ரூபாயில இருக்கு அதே மாதிரி ரிட்டர்ன் ஓவர் 1 இயர் கிட்டத்தட்ட 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க அது இப்போ இந்த இதனால இப்போ இந்த ஸ்டாக் நம்ம போனஸ்க்காக வாங்கலாமா வேணாமான்னு சார்ட் அனலிசிஸ் போய் பார்த்தலாம் ஃப்ரெண்ட் சார்ட் படி பாத்தீங்கன்னா இது கரெக்ட்டா 200 மூவிங் ஆவரேஜ் வரை கீழ இறங்கி திருப்பி ரீபவுன்ஸ் ஆகி அதாவது 170 வரைக்கும் இறங்கி இருக்கு அதாவது 180 தான் 200 மூவிங் ஆவரேஜோட இது பிரைஸ் சார்ட் அது வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி ரீபவுன்ஸ் ஆகி அது 52 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ் மாறி மேல வரைக்கும் வந்துச்சு சோ வாங்குறவங்க 200 ஒரு நல்ல பிரைஸ் அப்படி இல்லையா போனஸ்க்கு அப்புறம் 4:1 அதாவது 4 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸா தராங்க அப்படி பாக்கும்போது 200 ரூபாய் இருந்ததுனா இது 150 ரூபாய் அந்த ரேஞ்சில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு போனஸ்க்கு அப்புறம் சோ வாங்குறவங்க போனஸ்க்கு அப்புறம் வாங்குறதும் பெட்டர் தான் இல்ல இப்போ 200 ஒரு நல்ல பிரைஸா இருக்கு ஏனா 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இது ரீபவுன்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு சோ 200 ஒரு நல்ல பிரைஸா கூட இருக்கும் சோ வாங்குறவங்க 200 ஒரு பிரைஸ் அப்படி இல்லையா போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்குங்க ஓகே फ्रेंड्स அப்படி வாங்காதவங்க நீங்க என்ன பண்ணுங்க உங்க மார்க்கெட் வாட்ச்ல ஆட் பண்ணிட்டு இதோட மூவ்மென்ட்ட வாட்ச் பண்ணி பாருங்க ஓகே फ्रेंड्स நம்ம இன்னொரு வீடியோல நாளைக்கு பார்க்கலாம் Thank you